அந்த அடிப்படையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய செய்தி பிற மக்களால் அதிகமாக சொல்லப்படக்கூடியதும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது சமீப காலமாக ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் புதிதாக தோன்றிய மதம் என்று சொல்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் அதிகமாக இந்த வார்த்தையை என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க ஒரு இந்துக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்பது இந்து மதம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த காலத்தில் உள்ள மார்க்கமாகும் அதனுடைய அந்த தொடர்ச்சி என்பது ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டு ஆயிடுச்சு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மார்க்கம் சிறந்ததா அல்லது இப்போது புதிதாக வந்த இந்த மார்க்கம் சிறந்ததா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளில் வந்த இந்த கடவுள் கோட்பாடு சரியானதாக இருக்குமா காலம் காலமாக இருந்த கடவுள் கோட்பாடை சொல்லக்கூடிய மதங்களுடைய காரியங்கள் சரியாக இருக்குமா என்பது போன்ற கேள்விகளை கேட்குறார்கள் இதில் அவங்க புரிந்து கொள்ளாமல் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த இஸ்லாம் பற்றிய அந்த புரிந்துணர்வு இல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்கள் வந்த பிறகுதான் இஸ்லாம் தோன்றியதா என்று சொன்னால் கிடையவே கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் என்பது முதல் மனிதர் ஆதாமில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தொடர்ச்சியாக இருக்கிறது பல நபிமார்கள் இதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றிலாம் குரான் பேசுகிறது நபிகள் நாயகம் அவர்கள் வந்து இறுதியான தூதர் என்ற அடிப்படையில் கடைசியாக வந்த இறை தூதர் தான் நபிகள் நாயகம் அவங்க கொண்டு வந்த மார்க்கம் மா இஸ்லாம் கிடையாது அதற்கு முன்னாலே இஸ்லாம் இருக்கிறது கடைசியாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை தான் என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் அவர்கள் அப்படியே மக்கள்கிட்ட சொல்கிறாங்க திருக்குறானில் இதில் பல சான்றுகள்லாம் வந்து குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா விருப்பன்னு சொல்கிறான் அதாவது அந்த நபிமார்கள் சொன்ன விஷயத்தை சொல்கிறாங்க என் மக்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்வு செய்துள்ளான் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று இப்ராஹிமும் யாக்கூபும் தனது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள் இப்ராஹிம் நபி அவர்களும் யாக்குப் அலையலாம் அவர்களும் அவங்களாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க ரசுல்லாவுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க தான் இப்ராஹிம் நபி யாகூப் அலை இஸ்லாம் உள்ளவங்க அப்போ அவங்களையே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து நம்ம இந்த மார்க்கத்தை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க வசியத்து செய்கிறாங்க அப்போ முஸ்லீம் என்பது வந்து இஸ்லாத்தினுடைய அந்த வார்த்தையில் உள்ளது தான் அப்போ அன்றைக்கே வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்கள் அதே மாதிரி அல்லாஹூபுலி ஈசா அலே இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்களிடம் ஈசா இறை மறுப்பை உணர்ந்தபோது அல்லாவுக்காக எனக்கு உதவியோர் யார் என்று கேட்டார் அவரது அந்தரங்க தோழர்கள் அல்லாவுக்காக நாங்கள் உதவியாளர்கள் அல்லாவின் உதவியாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாங்க அல்லாஹுவை நம்பினோம் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் என்று அல்லாஹூ ரூபுல்லமின் குரானில் அந்த ஈசா அலையாம் அவர்களுடைய அந்த தோழர்கள் சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்போ ஈசா இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காலங்கிறது பல ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்போ அந்த ஈசா இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே வந்து அவங்களே சொன்ன வார்த்தை என்ன சொன்ன நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்க என்று சொன்ன செய்தியை அதே மாதிரி வந்து வந்து அதாவது யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை மாறாக அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லீமாகவே இருந்தார் அவர் இணை குறிப்பித்தவராக இருந்ததில்லை என்று அல்லஹூர் சொல்றான் இப்ராஹிம் அலைசலாத்தை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து யூதரு அவர் வந்து கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அல்லாஹ் பிள்ளை சொன்னால் அவங்க ஈதுவரும் கிடையாது கிறிஸ்தவரும் கிடையாது அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லீமாக அவர் இருந்தார் அவர் ஒரு காலத்தையும் இணை வைக்கலை அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கமே வந்து இஸ்லாம் தான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இது மாதிரி குரானில் பல இடங்களில் பல சம்பவங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வளர்ந்த மார்க்கம் என்று சொல்வது தவறானது ரசூலுல்லா வந்து அந்த இருந்த மார்க்கத்தை தான் சொன்னாங்க முதல் மனிதரே முஸ்லீமாக தான் அவர் பிறந்தார் முதல் மனிதருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆதமலை சலாத்தான் அல்லாஹ் இறக்கும்போது என்ன சொல்கிறான் என்னிடம் இருந்து உமக்கு நேர்வழி வரும் பமன் தபிய ஹுதாய அந்த என்னுடைய நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை என்று அந்த முதல் மனிதர் ஆதம் அலைஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளைன்னு சொல்கிறான் என்கிட்ட இருந்து உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்போ அங்கே முதல் மனிதரே அந்த எந்த இதில் வந்துருதாங்க அந்த இஸ்லாத்தில் வந்துருதாங்கங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ ஆதமலாம் ஆதமலைடைய பிள்ளை அவரில் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து இஸ்லாத்தியில் அவருடைய வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மீறி வரவு மீறினார் ஒருத்தருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளலை என்று எல்லாம் சொல்றாங்க அப்போ அவருடைய பிள்ளை இஸ்லாத்தில் உள்ளவங்க அப்படியே அந்த சந்ததியில் அப்படி வரக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நபிமார்கள் நிறைய வந்திருக்கிறாங்க அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு இறைவனை வணங்க சொல்லக்கூடிய அந்த அடிப்படை சட்டத்திட்டங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறோம் முதல் முதல்ல ஒரு நபிமார்கள் வந்திருப்பாங்க அவங்க காலகட்டத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும் நபிகள் நாயம் செல்ல அவங்களுடைய காலத்தில் உள்ள சட்டத்திட்டம் என்பது வேற ஏன் இந்த காலத்தில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள சட்டத்திட்டங்கள் என்பது அது இறைவன் வந்து அந்த மக்கள் தொகையை வச்சு அது ஒட்டுமொத்த சமுதாயத்தை வச்சு அந்த பல்வேறு விதமான க அந்த உலகத்தினுடைய மாற்றத்தை வைத்து அல்லாஹ் வந்து ஒரு சட்டத்தை கொடுப்பாங்க ஆனால் அடிப்படை விஷயங்கள் மாறாது என்ன அடிப்படை விஷயம்னு சொன்னால் அல்லாவை வணங்கணும்னு முதல் இறைத்துதும் இருப்பாங்கல்ல அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் உலகத்தில் உள்ள எல்லா இறைத்துதும் சொல்லுவாங்க அல்லாவை வணங்கணும் மறு உலகம் வாழ்க்கை உண்டு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு வேதம் உண்டு இதெல்லாம் வந்து அடிப்படையானது இந்த அடிப்படையில் மாற்றம் கிடையாது அதற்கு பிறகு பல விஷயங்களில் சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அது வந்து சருத்துக்கள் தான் அடிப்படை பேசிக் மாற்றப்படலை அப்போ உலகத்தில் வந்து இஸ்லாமிய மார்க்கம் என்பது முதல் மனிதரே இஸ்லாம் தான் ஆதாம் ஏவான்னு சொல்கிறாங்கல்ல அவங்களே இஸ்லாத்தில் தான் இருந்தாங்க என்று சொல்லும்போது பழமையிலும் பழமை வாய்ந்தது இவங்க சொல்லக்கூடிய கிறிஸ்தவம் யூதம் மற்ற நெருப்பு வணங்குதல் வேறு இந்து மதம் இதெல்லாம் இதெல்லாம் கடந்தது தான் இஸ்லாம் ஆயிர அப்போ முதல் மனிதர்னால் பார்த்துக்காங்க உலகம் தோண்டிய காலத்திலேயே இஸ்லாம் தோண்டி விட்டது அப்படி இஸ்லாம் வந்து ஆரம்ப காலத்திலே இருக்குன்னு சொன்னால் பழமையிலும் பழமை வாய்ந்த மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை அது இருந்தே ஆதாரமாக சொல்லுது அதனால தான் என்ன செய்கிறாங்க பிற மக்கள்கிட்ட சொல்லும் போது இஸ்லாம் வந்து புதுசாக தோண்ட மதம் புதுசாக தோண்ட மதம் பைபிளில் இருந்து காப்பி அடிச்சிட்டாங்க அங்கேருந்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எதுலேருந்தும் காப்பி அடிக்கலை எதுலேருந்தும் அந்த செய்திகளை வந்து காப்பி அடித்து எதுவுமே என்ன செய்யலை இஸ்லாம் சொல்லலை அது ஆரம்பத்தில் உள்ள சில நபிமார்களுடைய வரலாறுகளை குரானில் சொல்கிறது மாதிரி பைபிளில் ஒன்று அன்று இருக்கிறதுனால அதிலிருந்து காப்பிடித்ததாக இது ஆகாது அதுக்கு எதிர்மறையாக தான் சொல்லப்பட்டிருக்குது நபிமார்களில் நல்லவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது அவங்க கண்ணியமானவங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது பைபிளில் கெட்டவங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது அவங்களுடைய பைபிளுடைய வரலாறுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் லூத்து ரொம்ப மோசமானவர் நோவா ரொம்ப மோசமானவர் அதே மாதிரி தாவூது ரொம்ப மட்டமானவர் அவர் வந்து ரொம்ப அடிமைகளை வகித்த பெண்களோட இருந்தார் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபிமார்கள்லாம் கேவலமாக சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அவர்களுடைய உண்மை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ரெண்டும் அதில் உள்ள காப்பி கிடையாது அப்போ அதனுடைய செய்தியில் நபிமார்களுடைய உலகத்தில் நடந்த அந்த சம்பவத்தை குரான் சொல்லும் போது பைபிள் வந்து ஏற்கனவே உள்ளதில் ஒன்றென்று சொல்லப்பட்டிருந்தால் சொல்லப்பட்டிருந்தா அதில் இந்த காப்பி எடுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் கிடையாது அது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி தானே ஆகணும் அப்போ அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த வேதம் கருதியையும் விளங்கி கொண்டு இஸ்லாம் என்பது ஆரம்பத்தில் முதல் மனிதர்கள் மனிதராக இருக்கக்கூடியவங்க கொண்டு வந்த மார்க்கமே இஸ்லாம் தான் அவங்க ஒரு கடவுளை தான் சொன்னாங்க ஒரு குலத்தை தான் சொன்னாங்க இன்னும் வேகபாடுலாம் சொல்லலை என்ற ஒரு செய்தியையும் இதில் நம்ம விளங்கி கொண்டோம்னா அந்த மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது நமக்கு தெரியும் இஸ்லாம் என்பது என்றைக்கே கிடையாது ஒரு வருஷம் சொல்கிறாங்களே இல்லையா பத்தாயிரம் ஆண்டுகள் இந்த உலகம் தோண்டி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தெரியல உலகம் தோன்றிய அந்த முதல் மனிதர் வந்த காலத்திலிருந்தே இஸ்லாம் இருக்கிறார் அதை நம்ம என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் வலைக்கும்